ஹாய், நாம இப்போ ஹோம்மேட் மாஸ்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கார்னரில் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு கார்னர்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து உள் பக்கம் கூடி பரட்டி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணிட்டு இதை உள் பக்கம் கை விட்டு அதை வந்து பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு கார்னர்லையும் ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம அந்த மடிப்பு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழே பார்த்து வர்ற மாதிரி ஒரு மடிப்பு ஒன்று வச்சு அந்த இடத்துல வந்து பின் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே பார்த்து வர மாதிரி பின் பண்ணணும். அடுத்த லேயர் வந்து கீழேருந்து மேலே பார்த்த மாதிரி பின் பண்ணணும். அடுத்து தேர்ட் லேயர் வந்து அது வந்து மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி பின் பண்ணணும். கரெக்டாக எடுத்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணால் தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மூணையும் சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ சேஃப்டிக்காண்டி இன்னொரு ஒரு ரெண்டாவது ஸ்டிச் ஒன் பண்ணிக்கலாம். பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு தடவை ஒரு தடவை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த தையல் எல்லாம் பிரியாமல் இருக்கும். இப்போ அதே மாதிரியே இந்த சைடும் நம்ம பண்ணிக்கலாம். அந்த அந்த சைடு எடுத்த அந்த மடிப்பை வச்சு இந்த சைடும் நீங்கள் மடிப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் ரெண்டு தடவை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து 7 இன்ச் எடுத்திருக்கேன், 2 எடுத்திருக்கேன். கரெக்டாக 7 இன்ச் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி கீழே இல்லைன்னா மேலே வச்சு எது முன்பக்கம்னு பார்த்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அதை வந்து அதே இடத்துல ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த எட்ஜ்லேயும் பண்ணிடலாம்.
எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் அதே மாதிரியே பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.